இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, பா பெரிய மாற்றம் அடைஞ்சது, பகவானுடைய கருணை தான் எல்லாமே மாற்றம் அடைஞ்சது அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி இன்னைக்கு பாபங்கள் போகிறதுக்கும் நினைச்ச மாத்திரத்தில் சில மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில். இந்த மந்திரம் எல்லாரும் கேட்டிருப்போம், சாதாரணமாக எல்லாரும் காதில் கேட்குற மந்திரம் தான், ஆனால் உண்மையாக பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். இதை என்னுடைய நண்பர், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீகவின்றவர் இந்த மந்திரத்தை சொல்லும்போதே கணீர்னு சொல்லுவார். அந்த ஒரு வார்த்தையே ரொம்ப கணீர்னு இருக்கும். அவர்கிட்ட நான் நேரில் சந்திக்கும் போதும், என் குருவாக இல்லை நாங்கள் எதேர்த்தையாக சந்திக்கும் போது கூட இதை நான் சொன்னேன். இந்த வார்த்தையை அவர் சொல்லும்போதே ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். பகவான் அப்படின்னு சொல்லி, இந்த பகவான்கிற வார்த்தையே யாருக்குரியதுங்கிறத ரொம்ப அழகாக வழக்கமாக சொல்லியிருக்கார். பகவான்கிறது இறைவனுக்குரியது, பகவான் அப்படிங்கிறது இறைவன், அது நாராயணமூர்த்திக்குரியது, ஸ்ரீமன் நாராயணனுக்குரியது. ஏன்னா அவனால் மட்டும் எல்லா விஷயத்தையும் காப்பாற்றிடுவார் அப்படின்னு. அதே மாதிரி ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது, இந்த ஆசிரமத்தில் உட்காரும் பொழுது என்னோடய குரு அந்த கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன், ஒரு சமயம் இந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது ஒவ்வொரு சின்ன ஒரு ஒரு அதிர்வதுன்னா எப்படி இருக்கும், ஏன்னா கிட்டத்தட்ட 100 பேர் 200 பேர் சேர்ந்து இந்த மந்திரம் சொல்லலாம், ஒரு சின்ன மாற்றம் இருந்தால் எப்படி இருக்கும். ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிசயம் இந்த மந்திரத்தில் நடந்தது. சாதாரண ஒரு வரி மந்திரம் பாபங்களை போக்கும், நன்மையை பெருக்கும், ஆபத் பாண்டவராக இருந்த அனுகிரகம் பண்ணுவார், நினச்ச காரியம் நன்மையை நடக்கும், எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப விசேஷம். ஓம் நமோ பகவதே நாராயணம், ஓம் நமோ பகவதே நாராயணாய, ஓம் நமோ பகவதே நாராயணாய, ஓம் நமோ பகவதே நாராயணாய், ஓம் நமோ பகவதே நாராயணாய். நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனையோ ஆழ்வார்கள், எத்தனையோ சித்த புருஷர்கள் துளசியை வச்சுண்டு இந்த மந்திரத்தை சொல்லி சித்தி அடைஞ்சவ எத்தனை பேர் இருப்பா, இறைவனை பார்த்தவ எத்தனை பேர் இருப்பா இல்லையா. அந்த மாதிரி தத்துவஸ்வரூபமாக காட்சியளிக்கக்கூடிய அற்புதமான மந்திரம், சாதாரண மந்திரம் எல்லா இடத்துலையும் கேட்டிருப்போம். என்றைக்குமே இந்த சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை ஆழ்ந்து சொன்னோம்னா இதை விட உயர்ந்த மந்திரம் வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோ பலமான மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நிச்சயம் நல்ல பலன்களை கிடைக்கும். மீண்டும் நாளை ஆன்மீக தகவல்